என்னுடைய பேர் தான் சத்யா. எனக்கு வயசு 17. நான் வந்து 17 வயசில் இப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற ஒரு இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். 17 வயசில் ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அப்பா என் கூட இல்லாததுனால தான். எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். என் அப்பா எப்படி இல்லாமல் நான் கஷ்டப்படுறேங்கிற வாழ்க்கை பயணத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நகை எடுத்துட்டு வா, நகை எடுத்துட்டு வா. நான் அதை வித்து குடிக்கணும். குடிச்சிட்டு நகை எடுத்துட்டு வா போ. நான் குடிக்க போறேன், நகை எடுத்துட்டு வா. நகையை போய் எடுத்துட்டு வாங்க. அப்பா போட்ட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இது இன்னொன்று, தாலியை கலட்டி கொடு. தாலி செயின் கலட்டி. சரி, போயிட்டு வா. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 4 பிள்ளைல வச்சுட்டு நான் என்ன பண்ண போறனோ. இவன் வேற இப்படி குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கானே, நகையை ஃபுல்லா அழிச்சிட்டானே. அம்மா அப்பாட்ட கூட என்னால சொல்ல முடியலையே. கையில கழுத்துல எல்லாத்துலயும் காத்துல போட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டு குடிச்சானே. எங்க போய் இந்த பிள்ளைல பாத்துப்பேன்? இப்படி அலையறானே குடிச்சுக்கிட்டு. என்னத்த சொல்ல, அம்மா அப்பா கிட்ட சொல்ல கூட என்னால முடியல. நான் வாய் பேசாம வளர்ந்து என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேனே. என்ன பண்ண, இந்த பிள்ளைல 4 பிள்ளைல எப்படி வளர்க்க, அவனை எப்படி திருத்தணுமே, எப்படி திருத்த, குடி இப்படி குடிக்கிறானே அவன், என்னத்த சொல்ல அவனை. இந்த 4 பிள்ளைன்னு நான் எப்படி பார்க்க போறேன்? வந்த மனுஷனை எடுத்துட்டே கடவுளே, 4 பிள்ளையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. 4 பிள்ளையும் நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலையே. இப்படி 4 பிள்ளையும் கூட்டிட்டு அண்டு விட்டுட்டு போயிட்டாரு. இந்த குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்து இப்ப திருத்தி வந்தவரை ஏன் இப்படி பண்ணிருக்கடவுளே நீங்க?
இப்போ நான் இந்த நாலு பிள்ளையில வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? எதுக்கு இந்த வருஷம் நீ காலேஜ் போல? குடிச்சு திருந்தி வாழ வந்தப்போ அதோட பின்விளைவாக வந்து இப்போ போன வருஷம் இறந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் எல்லாருமே வந்து பெற்றவங்களை இருக்கும்போது பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்களே நம்மளை வந்து இப்படி தனியாக விட்டு போக, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல.